ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். கிறிஸ்மஸ் சீரீஸில் நான் வந்து இன்னொரு கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். சூஜி ஆல்மண்ட் கேக். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ரெடி ஆனிச்சுனாக்கா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த கேக்குக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு ரொம்ப டார்க்காக வறுக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக வறுத்தாலே போதும். மிக்ஸியில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே பொடி பண்ணிக்கலாம். ரவை போட்டிருக்கேன், அது கூட மாவு, பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு போல் எடுத்துக்கோங்க, உருக்குன பட்டர் அதில் சேர்த்துருங்க, சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பட்டரையும் நல்லா அடித்தாச்சு. 1/1 நம்ம முட்டை சேர்த்துப்போம். 3 முட்டை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு அடிச்சிருங்க, அதுக்கப்புறமா இன்னொரு முட்டை சேர்க்கலாம். முட்டை சேர்த்ததும் கூடவே வெனிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெட்டி இன்க்ரீடியன்ஸ் நல்லா பீட் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. கடைசியாக இதில் வந்து பொடிச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ண பாதாம் இல்லைனா ஸ்லைஸ்டு பாதாம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட முழு பாதாம் இருந்துச்சு, அதை நான் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. நான் பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் பேக்கிங் டின்ல நான் மாற்றிட்டேன். இது வந்து 6-inch ஸ்கொயர் பேன். இது வந்து 150°C 50-60 மினிட்ஸ் ஆகும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. அவன் வந்து சூடாக இருக்குது, ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா தட்டி விட்டு உடச்சிருங்க. கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு பேனில் இருக்கிறது ஆறிடுச்சு. இன்னும் சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் வந்து சூப்பராக இருக்குது, நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு அந்த சூஜி ஆல்மண்ட் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோடு சாப்பிட்றது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.